அன்பிற்கினிய மருத்துவர் அருமை அண்ணன் ஜெயராமன் அவர்கள் எழுதி வழக்கம் போல அறிவுலகத்தில் அதிர்வுகளை உருவாக்க காத்திருக்கிற காந்தியின் பகவத்கீதை நூல் வெளியீட்டு விழாவிலே வந்து கலந்து கொண்டு இந்த விழாவையும் எங்களையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா பேராசிரியர் சுபவி அவர்களே, தலைவர் அண்ணன் நாகமுத்து அவர்களே, நூல் திறனாய்வு செய்து எவ்வளவு சுருக்கமாக காந்தியின் பகவத்கீதையை பிழிந்து தர முடியுமோ அந்த நூலை அவ்வளவு அழகான முறையிலே நேர்த்தியாக ஆய்வு செய்து தனக்குரிய தனித்தன்மையோடு உரையாற்றி அமர்ந்திருக்கிற பாசமிகு சகோதரர் ராசி பன்னீர்செல்வம் அவர்களே, பெருமைக்குரிய சாந்தி நாகமுத்து அவர்களே, அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற விழைவோடும் விருப்பத்தோடும் தான் சார்ந்திருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற பல் மருத்துவத்துறையிலே சாதனைகள் புரிவது மட்டுமல்லாமல் சமூக பணிகளையும் ஆற்றிக்கொண்டிருக்கிற கடப்பாடுகளுக்கு இடையில் ஏறத்தாழ 18 நூல்களுக்கு உரியவராக எங்களையெல்லாம் வியப்பூட்டுகிற வகையிலே ஒளி வீசிக்கொண்டிருக்கிற அருமை அண்ணன் மருத்துவர் ஜெயராமன் அவர்களை வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பிலும் பாராட்டி வணங்கி மகிழ்கின்றேன். புதுக்கோட்டையில் வைரமாணிக்கம் என்று எங்களுக்கெல்லாம் முன்னோடி ஒருவர் இருக்கிறார். இங்கே வருகை புரிந்திருக்கிற ஐயா மதிவாணன் அவர்களுக்கும் அண்ணன் சேவியர் போன்றவர்களுக்கும் நன்றாக அவரை தெரியும். அவர் நல்ல தமிழ் உணர்வாளர். அரிமளம் பகுதியிலே, தாஞ்சூர் பகுதியிலே அவர் அழைத்து வராத திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து வந்து உரையாற்ற செய்தவர். அவரிடம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்தித்து உரையாடுகிற வழக்கம் எங்களுக்கு உண்டு. அவர் இப்பொழுது இளங்கோவடிகள் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறார். உடல் நலம் குன்றிய நிலையிலே வீட்டிலே இருந்தாலும் கூட இது போன்ற நிகழ்வுகளை கேட்டு அறிந்து மகிழ்ந்து வாழ்த்தக்கூடிய விரிவான உள்ளம் படைத்தவர். அவர் ஒரு முறை சொன்னார், அவருடைய உடன்பிறப்பு ஒரு மருத்துவர், அவர் மருத்துவருக்கு படித்து கொண்டிருக்கிற பொழுது இளம் வயதிலேயே தலையில் இருக்கிற முடிகளெல்லாம் உதிர்ந்து போகிற ஒரு நிலை இருந்திருக்கிறது. யாரேனும் ஒரு சரியான தோல் மருத்துவரை பார்த்தால் இப்படி முடிகள் இந்த வயதிலேயே அதிகமாக உதிர்ந்து போவதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து நோய் நாடி அதன் முதல் நாடி மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரியாக அதை குணப்படுத்தி விடலாம் என்று யோசித்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற பல பேருக்கு தெரியும், இந்தியாவே அறிந்த தோல் மருத்துவர் தம்பையா அவர்கள். இப்பொழுது அவர் இல்லை, அவருடைய புதல்வர் இருக்கிறார் நினைக்கிறேன். 90 வயதை கடந்துதான் அவர் நிறைவேதினார். தம்பையாவை பார்க்க அழைத்து சென்றிருக்கிறார்கள். தம்பியை தலைமுடி உதிர்ந்து போகிற நிலையிலே இளமையிலேயே இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தவரை தம்பையா அவர்கள் அவரை உட்கார சொல்லி உற்று பார்த்திருக்கிறார். தலையில் இருக்கிற முடி உதிர்ந்து போகிற ஒரு காரணத்தை சொன்ன பிறகு வேறு பகுதியாக இருந்தால் பரவாயில்லை, தலையை உற்று பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது.
ஒருவேளை புண்ணோ பொடுகோ இருக்கிறதா என்று அவர் பார்த்தாரா என்றால் அப்படி பார்க்கவில்லை. ஒரு டார்ச் லைட்டை கொண்டு வந்து வாயை திறக்க சொல்லி பற்களை பார்த்திருக்கிறார். பற்களை கடவாய் பற்களில் இருந்து முன்னத்தி பற்கள் வரை அத்தனை பற்களையும் பார்த்துவிட்டு டார்ச்சை வைத்து கீழே வைத்துவிட்டு ஒரு நல்ல பல் மருத்துவரை பாருங்கள் என்றாராம். அழைத்து போன அண்ணனாகிய வைரமாணிக்கு அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. தலைமுடி உதிர்ந்து போக தோல் மருத்துவரை பார்க்க வந்தால் இவர் பல் மருத்துவரை பார்க்க சொல்கிறாரே என்று. பிறகுதான் ஐயா தம்பையா சொன்னாராம், உள்ளே ஒரு சொத்தை பல் இருக்கிறது, நல்ல பல் மருத்துவரை பார்த்து அந்த சொத்தை பல்லை பிடுங்கினால் தலை முடி உதிர்வது நின்று போய்விடும் என்று சொன்னாராம். அதை போலவே ஒரு பல் மருத்துவரை பார்த்து சொத்தை பல் பிடுங்கப்பட்ட பிறகு அடுத்த 15 நாட்களில் வழக்கமாகவே முடி கருகரு என்று வளர்ந்து விட்டதை பார்த்து வியப்படைந்தார்களாம். தலையிலே முடி உதிர்வதற்கு கூட உள்ளே இருக்கிற ஒரு சொத்தை பல் காரணமாக இருக்கிறது என்று அப்பொழுதே வியந்தார்களாம். அந்த செய்தியை எங்களிடத்திலே சொல்லி மகிழ்வார். நான் அதை இப்பொழுது நினைத்து பார்த்தேன். ஐயா சுபவியரோடு உரையாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பேச வருகிற வரைக்கும் அப்படி ஒரு யோசனை எனக்கு வரவில்லை. தலைக்கு மேலே முடி வளர வேண்டுமானாலும் பல் மருத்துவர் தேவைப்படுகிறார். தலைக்கு உள்ளே மூளை வளர வேண்டுமானாலும் ஒரு பல் மருத்துவர் தேவைப்படுகிறார். மூளையில் இருக்கிற அறிவு வளர என்பதை ஒவ்வொரு நூலிலும் அண்ணன் ஜெயராமன் அவர்கள் மெய்ப்பித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் நாகமுத்து சொன்னதைப் போல ராசி பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியதைப் போல ஒரு 200 பக்கங்கள் கொண்ட காந்தியின் பகவத்கீதையை ஆய்வு செய்ய 10,177 பக்கங்கள் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு நாளைக்கு 12-13 மணி நேரம் நான் தொடர்ந்து புத்தகங்களை படித்தேன் என்கிறார். இந்த நேரத்தில் ஒரு 3 பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் ஜெயராமன் அவர்கள் சார்பில் ஒருவர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம், இன்னொருவர் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த தகத்தகாயமான அறிவு கருவூலம் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த 2 பேரும் தான் காந்தியின் பகவத்கீதையை ஆய்ந்து தோய்ந்து அணுகி நுருகி ஆராய்ச்சி செய்து இந்த நூலை படித்துவிட்டு இதில் ஜெயராமன் அவர்கள் எடுத்து வைக்கிற எந்த கருத்துக்கு எவரும் விரல் நீட்டி எதிர்கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அகச்சான்றுகளை அழுத்த திருத்தமாக இவர் சொல்வதற்கு இவரை நெறிப்படுத்தியவர்கள் பேராசிரியர் சிவ சுப்பிரமணியனும் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தியும். நான் 3 பேருக்கு நன்றி சொல்வதாக சொன்னேன், 2 பேரைத்தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொருவர் யார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அவர்தான் பழக்கருப்பையா. அவருக்கும் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். அவர் புத்தக திருவிழாவிலே வந்து காந்தியின் வாழ்க்கையை புரட்டி போட்டதும் திருப்பி போட்டதும் ரஸ்கின் எழுதிய அட் டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகமும் பகவத்கீதையும் தான் என்று பேசாமல் போயிருந்தால் காந்தியின் பக்கமும் அண்ணன் போயிருக்க மாட்டார், பகவத்கீதையின் பக்கமும் போயிருக்க மாட்டார். நான் அந்த நூலை படித்து முடித்தபோது என்ன நினைத்தேன் என்றால், அல்லது இங்கே ராசி பொருள் உரையாற்றி கொண்டிருக்கிற போது நான் என்ன நினைத்து வியந்தேன் என்றால், எந்த பகவத்கீதையில் காந்தி மூழ்கி போனார் என்று ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டு பிறகு அந்த காந்திக்கும் பகவத்கீதைக்கும் உள்ள தொடர்பை இங்கே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அந்த பகவத்கீதையை காந்தியை விட அண்ணன் டாக்டர் ஜெயராமன் அதிகம் படித்திருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிந்தது. அதைவிட அதிசயம், காந்தியின் சீடர்களாக கருதப்படுகிற காந்தியின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமிதம் கொள்கிறவர்கள் காந்தியை படித்ததை விட அண்ணன் டாக்டர் ஜெயராமன் தான் காந்தியை அதிகம் படித்திருக்கிறார் என்பதையும் இதில் உணர முடிகிறது. காற்று அடிக்க திசையிலே கலம் செலுத்துவது எல்லோருக்கும் இலகுவானது எளிமையானது. எதிர் திசையிலே நீச்சல் இடுவது என்பதும் கலம் செலுத்துவது என்பதும் மிகவும் கடினமானது. எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பிம்பமாக தூக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியலுக்கு எதிராக அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி
உண்மையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற முயற்சியில் ஈடுபடுகிற போது அது எவ்வளவு சிரமமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அழகாக அதில் காந்தியின் பகவத்கீதைக்கும் காந்திக்கும் உள்ள தொடர்பு, பகவத்கீதையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை காந்தி எவ்வளவு உள்வாங்கினார், அவர் நடவடிக்கைக்கும் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும், அல்லது இவர்கள் சொல்கிறார்களே ஐயா பல கருப்பையா போன்றவர்கள், அவர் சொல்லுகின்ற செய்திக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பதை நிறுவுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், படித்த நூல்களின் மீது எனக்கு வியப்பு மட்டுமல்ல. ஒரு பல் மருத்துவர், பகலிலே தூங்குகிற வழக்கமே இல்லாதவர், கிடைக்கிற வாய்ப்பு இரவிலே ஒரு 6-7 மணி நேரம், அந்த நேரத்தையும் படிப்பதற்கென்று ஒதுக்கி எழுத்துலகத்திலே கூட எனக்கு ஒரு ஆசிரியர் புலவர் வெண்ணரசி என்று சொன்னால் இவருக்கு ஒரு ஆசிரியர் யார் என்றால் யாரும் வாய்ப்பு இல்லை என்கிற அளவுக்கு அவரே தன்னை செதுக்கி கொண்டு தந்தை பெரியாரை, அறிவுலக மாமியதை, அரசியல் சட்டத்தின் ஞான தந்தை அண்ணல் அம்பேத்கரை, கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களுடைய எழுத்துக்களால், அவர்கள் படைத்திருக்கிற தத்துவங்களால் தன்னை செழுமைப்படுத்தி கொண்டு அவர் எழுதுகிற அந்த எழுத்து நடையில் இருக்கிற ஒரு வசீகரம் இருக்கிறதே, அது படைப்பாளனாகவே தொடர்ந்து அறிவுலகத்திலே முழு நேரமும் கவனம் செலுத்துகிற யாராலும் முடியாத ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருப்பதை பார்த்து நான் உண்மையிலேயே பொறாமை கொண்டேன் அவர் மீது. நிறைய செய்திகளை நம்முடைய ராசி பன்னீர்செல்வம் காலங்கருதி நேரங்கருதி மேலோட்டமான தலைப்புச் செய்திகளைப் போல மிக அருமையாக சொல்லி போனார். பல கருப்பை அவர்கள் அந்த புத்தக திருவிழாவிலே பேசுகிற போது காந்தி எப்படிப்பட்டவர்கள் நாமெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அந்த உயர்ந்த மதிப்பீட்டுக்கு காரணமாக பகவத்கீதை விளங்கியது அல்லது ரஸ்கின் எழுதிய அன் டு திஸ் லாஸ்ட் விளங்கியது என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அது தொடர்பான ஒரு நூலை எழுத முற்பட்டு இவர் சொல்ல வருகிற கருத்தை படிக்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அறிவுபூர்வமான செய்திகளை சொல்கிற போது அதற்கு அணிந்துரை எழுதுகிற ஆதவன் தீச்சனியாக கூட ஐயா பல கருப்பையாவே கொஞ்சம் கடுமையாக கருத்தியல் அடிமை என்று ராசி பன்னீர்செல்வம் குறிப்பிட்டாரே தீச்சனியா சொன்னதே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார். ஆனால் எந்த இடத்திலும் காந்தியாரை மரியாதை குறைவாகவோ அல்லது ஒரு தவறான புரிதலை புத்தக திருவிழாவிலே போய் விதைக்க முயற்சி செய்த பெருந்தவற்றை செய்த ஐயா பழக்கருப்பை அவர்களையோ அண்ணன் மருத்துவ ஜெயராமன் அந்த நூலில் எந்த இடத்திலும் கரைப்படுத்தி குறைப்படுத்தி அவர்களை நாகரிகமற்ற முறையிலே எந்த சொற்களையும் பயன்படுத்தி எழுதவில்லை என்பது இவ்வளவு கோப ஆவேசத்தோடு சத்திய ஆவேசத்தோடு ஒரு அறிவார்ந்த கருத்தை நிறுவ முயல்கிற அல்லது காந்தியாருடைய நடவடிக்கைகள் அப்பட்டமாக வெளி உலகுக்கு வறுமையானால் அதிலே பாதிக்கப்பட்டவருடைய உணர்வு தாக்கத்தை தானே உள்வாங்கிக் கொண்டு எழுதுகிற ஒரு எழுத்தாளன் காந்தியை தாக்காமல் காந்தியை குறைவுபடுத்தாமல் ஒரு சொல்லை கூட அப்படி பயன்படுத்தாமல் எழுத முடியுமா என்று நான் எண்ணி பார்த்தேன். என்னால் அப்படி எழுத முடியாது, எவராலும் எழுத முடியாது. சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது நண்பர்களே, திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு 4-5 மாதங்களில் முதல் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கூட்டம் அது. அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் தலைமையில் இயங்கிய அந்த கட்சி எங்களோட கூட்டணி கட்சியில் இருந்தது. அந்த கட்சியில் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக செல்வகுமார் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். திமுக தோழமை கட்சியில் இருந்தவர், எங்களால் வெற்றி பெற்றவர், எங்களோடு ஒரே கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர். அவர் காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு காவல்துறை ஈரல் கருகிவிட்டது, கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, இந்த அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்துகிற நாகரிகமான வார்த்தையில் பயன்படுத்தவில்லை, யோகியதை கிடையாது, அந்த ஆற்றலை இந்த அரசாங்கம் இழந்து விட்டது என்று எதிர்மறையான சொற்கள் என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் உச்ச ஸ்தாயிலே பேசிக் கொண்டிருக்கிறார்.
எங்களுக்கெல்லாம் கோபம், கொந்தளிப்பு, குமுறல். நம்முடைய தோழர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிற எங்கள் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி சந்திரசேகர் போன்றவருடைய உழைப்பால் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை பேரவைக்கு அனுப்பிய ஒரு கட்சிக்கு பிரதிநிதியாக வந்துவிட்டு உங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சரை எதிரே உட்கார வைத்துக் கொண்டு பழுத்த அரசியல்வாதி என்கிற ஒரு நாகரிகங்கிறதையாவது வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போ கலைஞர் என்ன பண்ணார்னா, அன்றைய முதலமைச்சர் கலைஞர் ஒரு ஏதோ எழுதினார். அவர் மேசையில் இருக்கிற துண்டுச்சீட்டில் எதையோ எழுதினார். அதை வாங்கி கொண்டு அந்த கொறடா, தமிழ்நாடு அரசின் கொறடா அப்படியே வந்துக்கிட்டு இருந்தார். அந்த யாருக்கு எழுதினாரோ அவர்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தார். நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ தலைவர் யாரோ சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறார் போல இருக்குன்ட்டு பார்த்தா நேராக அந்த கடிதத்தை கொண்டுட்டு என்னைகிட்டே வந்துட்டார். தலைவர் கொடுக்க சொன்னாங்க சட்டமன்றத்தில். அதை வாங்கி பார்த்தா அது அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கள் என் வீட்டில் இருக்குது. அருமையான ஒரு பேழையில் வச்சுருக்கேன் அதை. அன்புள்ள கவிதைக்கு அப்படி தான் எழுதுவார். அன்புள்ள கவிதைக்கு ஒரு கோடு. தயவுசெய்து நல்லா கவனிங்க ஐயா, மூத்த கல்வியாளர் சிவாஜி போன்றவங்களாம் இங்கே இருக்கீங்க. அன்புள்ள கவிதைக்கு அப்படி கோடு போட்டுட்டு மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அவர்களுக்கு. இவரை தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஈரல் கருகி போச்சு, அதை சரிப்படுத்த சீர்படுத்த எந்த யோகியதையும் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வயது என்ன, இவர் வயது என்ன, அவருடைய அனுபவம் என்ன, இவருடைய அனுபவம் என்ன, எத்தனை தலைவர்களை பார்த்தவர், எத்தனை குடியரசுத் தலைவர்களை உருவாக்கினவர், எத்தனை தலைமை அமைச்சர்களை, இவர் தான் தலைமை அமைச்சர் என்று உறுதிப்படுத்தியவர். அவரை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எழுதி அனுப்புகிறார் அந்த தாளில் அன்புள்ள கவிதைக்கு, அன்பு தம்பி கவிதைக்கு, மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் செல்வக்குமார் அவர்களுக்கு. நயங்குன்றாமல், நளினம் தவறாமல், நாகரிகம் குறையாமல், அடுத்து பதில் சொல்லி நீ உரையாற்ற வேண்டும் மூக்கா. தயவு செஞ்சு இங்கே இருக்கிற எல்லோரும் எந்த அரசியல் கண்ணாடியும் போட்டுக்கொண்டு பார்க்காமல் மனசாட்சியோடு எண்ணி பாருங்கள். அந்த இடத்தில் கலைஞருக்கு பதிலாக அவருக்கு பிறகு இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருந்த யாராவது ஒருவர் அமர்ந்திருந்து அந்த முதலமைச்சரை பார்த்து ஈரல் கருகிவிட்டது, ஆட்சி செலுத்த யோக்கியதை இல்லை என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு என்ன செய்கை காட்டப்பட்டு எழுதப்படாத உத்தரவு கஞ்ச அடையிலேயே வழங்கப்பட்டிருக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் கலைஞர் அல்லவா, அண்ணாவிடம் பயின்றவர் அல்லவா. அவர் எழுதினார் அன்பு தம்பி கவிதைக்கு மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் செல்வக்குமார் அவர்களுக்கு. நயங்குன்றாமல், நளினம் குறையாமல், நாகரிகம் தவறாமல், பதில் சொல்லி அடுத்து நீ உரையாற்ற வேண்டும் என்று. இதில் என்ன பெரிய கொடுமைனா ஐயாவுக்கும் சொல்கிறேன், நான் 3 நாட்களாக சரியான டைஃபாய்டு காய்ச்சல் இருந்து அப்போ தான் சட்டமன்றத்துக்கு போகிறேன். பேருந்து தாமதமாக போனதுனால சட்டமன்றத்துக்கு நான் போகலை. எங்களுக்கெல்லாம் அன்றைய குறிப்பேடுகள் சட்டமன்ற விடுதிக்கும் வரும், பேரவையிலும் வைக்கப்படும் எங்கள் இருக்கைக்கு எதிர. நான் முன்னமே அன்றாடம் சட்டமன்ற குறிப்புகளை படிச்சுட்டு போவேன். இங்கே வந்திருக்கிற அண்ணன் சர்வேயர் கோபாலுக்கெல்லாம் தெரியும், கூடவே இருந்தவர் அவர். என்னோட அதிகமாக பயணம் செய்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது. சட்டப்பேரவை தொடங்குகிற அந்த குறித்த நேரத்துக்குள்ள போக வேண்டிய அவசரத்தில் அந்த குறிப்புகளையும் படிக்காமல் போயிட்டேன். மேசையில் இருக்கிற குறிப்புகளையும் படிக்க நேரம் இல்லை. சரியாக 8:50 தான் நான் உள்ளே போனேன். அவர் எப்போதுமே 8:45 வந்துடுவார் முதலமைச்சர். அதை கூட சொல்லும் போதே இன்னொரு செய்தியை நான் பதிவு செஞ்சு ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தனியாக நூல் மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு முறை கேட்டோம் அறிவாலயத்தில் கலைஞரை பார்த்து, ஐயா ஏன் 9 மணினா சபாநாயகர் 8:59 தானே வர்றாரு, நீங்கள் ஏன் 8:45 வர்றீங்கன்னு. என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய தலைவர் சாதி மறுப்பையும் பெண்ணடிமை ஒழிப்பையும் மட்டுமே தன் லட்சியத்தின் இரு கண்களாக கொண்டு எந்த பிரதிபலனையும் கருதாமல் சமூக நீதி களத்திலே போராடி கொண்டிருக்கிற சுபவி அவர்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். கலைஞர் அறிவாளத்தில் என்ன சொன்னார், ஏன் நீங்கள் வரலாமையா, நீங்கள் உள்ளேயே உங்கள் அறையில் இருந்துட்டு சபாநாயகர் வர 2 மணித்துலேயோ அல்லது வந்த பிறகு வரலாமையான்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஏன் சபாநாயகர் வருவதற்கு முன்னால் வரீங்கன்னு. நீ கேட்கலாமா இந்த கேள்வியை, துணை சபாநாயகர் யாருன்னார், பருதி இளவழுதியா,
பருதி இளவழுதி உள்ளே வரும்போது நான் எந்திரிச்சு நிற்க வேணாமா, அதனால தான் தாமதம் வரேன். நீங்கள் உணர்வு பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் போய் கலைஞர் யார், கவிதை பித்தன் யார் என்று கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது. சொன்னார், சொல்லிக்கொண்டு அவர் குழந்தையை போல சிரித்தார். அப்பொழுது அன்றைக்கு பிடிஆர் பழனிவீரராஜன் சபாநாயகர் வரலை, பருதி இளவழுதி வந்திருந்தார். அன்றைக்கு மாலையில் தான் நான் கேட்குறேன் அறிவாலயத்தில், ஏன் நீ இப்படி வரலாமையா, வரலாமையா, 8:59 வரக்கூடாது. பேரவை தலைவரோ துணைத் தலைவரோ வருகிற போது அவையில் இருக்கிற அனைவரும் எழுந்திருக்க வேண்டும் என்பது மரபு. அதற்கு நானே உதாரணமாக திகழ வேண்டாமா என்று கலைஞர் கேட்டார். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இவ்வளவு நயத்தக்க ஒரு நாகரிகத்தை தன்னை கடுமையாக விமர்சனம் செய்து தொடுத்து கொண்டிருக்கிற கணைகள் அனைத்து சுடுகணைகளாக பேசிக் கொண்டிருக்கிற, தன்னுடைய பெருந்தன்மையால் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே வந்து அமர்ந்திருக்கிற ஒருவர் கடுமையாக பேசுகிற போது நயங்குறையாமல், நயங்குன்றாமல், நளினம் குறையாமல், நாகரிகம் தவறாமல், அடுத்து நீ பதில் சொல்லி உரையாற்ற வேண்டும் என்று அத்தனை சான்றோர் பெருமக்கள் படுத்த அனுபவசாலிகள் இருந்த அந்த அவையில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே மிகப்பெரிய பெரும் பேறு. நான் பெற்ற விருதுகளிலேயே பெரிய விருது அது. அதனால தான் அதை பேழையிலே வைத்து பாதுகாக்கிறேன். இதை இங்கே எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய அண்ணன் ஜெயராமன் ஒரு இடத்துல கூட பழக்கருப்பையாக சொல்கிற போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, மிகச்சிறந்த சிந்தனையாளர், கருத்தாளர், மதிப்பிற்குரிய பழகருப்பையா. நான் சொல்கிறேன், ஒரு எழுத்து கூட மாற்றல, அதை எடுத்து படித்து பாருங்கள். அப்படி முன்னுரையில் எழுதியிருப்பார், மிகச்சிறந்த சிந்தனையாளர், கருத்தாளர், மதிப்பிற்குரிய பழகருப்பாய் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். அப்படி அவர் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளையும் நாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு அந்த நடை அழகை சொல்லலாம், அறிவு தேடலை சொல்லலாம். தன் கருத்தை நிறுவ முயற்சி செய்கிற போது அவர் தேடி அலைந்த அகச்சான்றுகளை நாம் படிக்கிற நமக்கு புரிகிற மொழியிலே சொன்ன அந்த விதத்தை பாங்கினை பாராட்டலாம். நிறைய செய்திகள் அதில் இருக்கிறது. கலைஞர் ஒரு முறை சொன்னார், நாங்களெல்லாம் உங்களுக்காக பேசுகிறோம், பேராசிரியர் அன்பழகன் அவர் எங்களுக்காக பேசுகிறார் என்று. அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நாங்களெல்லாம் உங்களுக்காக எப்போதும் பேசுகின்றவர்கள், எங்களுக்காக பேசக்கூடிய பேராசிரியர் இங்கே வந்திருக்கிறார். நான் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆனால் அகிம்சையை பின்பற்றி அகிம்சை என்கிற தத்துவத்தை தன் உயிர் மூச்சாக கருதினார் காந்தியடிகள் என்கிற செய்தியை பண்ணி பண்ணி அழுத்தி அழுத்தி திருப்ப திரும்ப சொல்லி சொல்லி வேறு சில பேர் அடையப் போகிற அடைந்து கொண்டிருக்கிற லாபங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்னிலைப்படுத்தினார்களே, அந்த அகிம்சையால் விளையக்கூடிய நன்மைகள் எது என்று காந்தியார் சிந்தித்ததை விட அவர் அகிம்சையை காப்பாற்றத்தான் அதிகமாக முயற்சி செய்தார் என்பதைத்தான் சவுரி சவுரா நிகழ்வும் ஜாலியன் வாலாபாக் நிகழ்வும் எடுத்து காட்டுகிறது என்று இங்கே எல்லோரும் சொன்னார்கள். நம்முடைய அருமை சகோதரர் ராசி பன்னீர் மிகுந்த கவனமாக சொற்களை பயன்படுத்தக்கூடியவர், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று வள்ளுவரை பின்பற்றி பயன்படுத்தக்கூடியவர். அதனால் யாரையும் காயப்படுத்தாமல் மிக அழகாக சொன்னார், பங்கி இனத்தைச் சேர்ந்த மனித கழிவுகளை அப்புறப்படுத்துகிற ஒரு துப்புரவு பணியாளன் அரிஜன் பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். காந்தியாருடைய பத்திரிகைக்கு நான் பிஏ படித்திருக்கிறேன், நான் அரசியல் நிர்ணய சபையை ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிகளின்படி சட்டமன்றத்துக்கு போகலாமா என்று கேட்டபோது கேட்டுவிட்டு அவன் சொல்கிறான், இதை நீங்கள் இந்த பதிலை அரிஜன் பத்திரிகையில் வெளியிட தயாரா என்று கேட்கிறான். அதற்குத்தான் காந்தியார் அரிஜன் பத்திரிகையிலே வெளியிட்ட அவருடைய பதிலை நம்முடைய ராசி பன்னீரிங்கே உங்களிடத்திலே மிகச் சுருக்கமாக எடுத்து சொன்னார். நண்பர்களே, அந்த பகுதி அதிகமாக கவனிக்கத்தக்கது. பங்கி என்கிற மனித கழிவுகளை அப்புறப்படுத்துகிற துப்புரவாளன் இனத்தை சார்ந்த ஒரு இளைஞன், பிஏ படித்த இளைஞன் கேட்ட கேள்விக்கு அரிஜன் பத்திரிகையில் காந்தியார் எழுதிய வரிகளை
ராசி பன்னீர்செல்வம் நேரங்கருதி சில வரிகளை தவிர்த்து விட்டார். அவர் தவிர்த்த அந்த வரிகள் தான் மிக மிக முக்கியம் என்பதால் அதை மட்டும் சொல்லி விடைபெற கருதுகிறேன். காந்தியார் எழுதுகிறார், பங்கி இனத்தைச் சேர்ந்த தம்பி, நீ மனித கழிவுகளை சுத்தப்படுத்துகிற தூய்மைப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறவன், அந்த துறையிலேயே ஏதாவது ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து ஒருவேளை அந்த மனித கழிவில் இருக்கிற நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கிற மருந்து என்ன என்பது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு நீ ஏதாவது சொல்லியிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அதை விட்டுவிட்டு நீ சட்டமன்றத்துக்கு போகிறாயா? காந்தியின் ஒவ்வொரு வரியிலும் நண்பர்களே, தீண்டாமை ஒழிக என்று சொன்ன காந்தியடிகளை நாம் சந்தேகப்பட வைக்கிறது. அந்த அரிஜன் பத்திரிகையில் மோகுதர் என்கிற அந்த பிஏ படித்த இளைஞனுக்கு காந்தி சொன்ன பதில் என்பதை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் அறிவுக்கு உட்பட்டு அதை விசாரணைக்கு உட்படுத்துங்கள். நாங்கள் சொல்கிற இந்த கோரிக்கையான கருத்துக்களை அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனித கழிவுகளை சுத்தம் செய்கிற வேலையை விட்டு சட்டமன்றத்திற்கு போகிறாயா? உனக்கு யார் இவ்வளவு தவறான ஒரு வழிகாட்டுதலை சொன்னது? நீ அப்படியெல்லாம் போக முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்லை, அத்தோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. அப்படியெல்லாம் ஒரு எழுதி நீ கேட்கக்கூடாது, இடத்திலே விளக்கம் கேட்கக்கூடாது என்று கேட்டிருந்தால் பரவாயில்லை. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நண்பர்களே? காந்தியடிகளை முழுமையாக தெரியாத யாராவது இருப்பார்களேயானால், அல்லது யாராவது வழி வழியாக சொல்கிற கருத்துக்களையெல்லாம் நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு தலையாட்டித்தான் தீர வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் யாராவது இருப்பீர்களேயானால், தயவுசெய்து கொஞ்சம் அசை போட்டு ஆய்வு செய்து பாருங்கள். அவர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? பங்கி இனத்திலே பிறந்த நீ பிஏ படித்துவிட்ட காரணத்தால் சட்டசபைக்கு போக ஆசைப்படுகிறாயா? அப்படி நீ நினைத்து பார்த்தது கூட தவறு என்று எழுதுகிறார். சில வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக மன்னிக்க வேண்டும். பள்ளனையும் பறையனையும் பார்த்தாதான் தீட்டு, சாணானையும் சக்கிலியனையும் மன்னிக்கணும், பள்ளனையும் பறையனையும் தொட்டாதான் தீட்டு, சாணானையும் சக்கிலியனையும் பார்த்தாலே தீட்டு என்று எழுதி வைத்திருக்கிற அந்த மூட நம்பிக்கையை உடைத்தெறியத்தான் பேராசிரியர் சுபவி போன்றவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே அம்பேத்கர் வழியிலே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை வைத்து கொண்டு கேட்கிறேன், பார்த்தாலே தீட்டு என்று சொல்வதை பார்த்து எவ்வளவு அருவறுப்பாக கவனித்தோம், எவ்வளவு பின்தங்கிய மூட நம்பிக்கையின் உச்சமாக இருக்கிற மனித நேயத்தை கொன்று குளிதோடி புதைக்கிற ஒரு செய்தி அல்லவா அது. பார்த்தாலே தீட்டு என்று திட்டி விடங்கன்னு ஒரு பாம்பு சொல்லுவாங்க, கொத்துனா இல்லை, அது பார்த்தாலே விஷமின்பாங்க, திஷ்டி விடங்கன் அதுக்கு பேர். அதே போல அந்த சமூகத்தில் பிறந்தவன் பார்த்தாலே தீட்டு என்று சொன்னதையே தாங்கிக் கொள்ள முடியாமல் தானே மிகப்பெரிய இயக்கங்களெல்லாம் தோன்றி திசைகள் எட்டு இன்றைக்கு மனித நேயத்தை காப்பாற்றுகிற பணிகளிலே சர்வபரி தியாகத்துக்கு தயாராக களத்தில் இருக்கிறோம். நினைத்து பார்ப்பது கூட தவறு என்று சொன்ன முதல் மனிதர் காந்தியார் என்பதை இதிலே நிறுவிக்காட்டியிருக்கிறார் அண்ணன் ஜெயராமன் என்பதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். முடிக்கப் போகிறேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் மாணவர்களுக்கான வழிகாட்டு அமைப்பு என்று சொல்லி திசைகள் என்கிற ஒரு அமைப்பு அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும் டாக்டர் பத்மினி அவர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் நல்ல பண்பாளர் மணவாளன் அவர்களுக்கும் மிகச்சிறந்த தமிழ் அறிஞரன் முத்துநிலவன் அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மை மகிழ்ச்சி படுத்திக் கொண்டிருக்கிற என் அருமை இளவல் நாடறிந்த நல்ல கவிஞர் தங்கமூர்த்தி போன்ற 5 பேருக்கு பாராட்டு விழா. அந்த விழாவில் இன்றைக்கு கதிரக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தோழர் சின்னத்துறை உரையாற்றுகிறார். என்ன பேசினார் தெரியுமா? நான் ஒரு கோவிலுக்கு சென்றேன், குடமுழுக்கு நிகழ்ச்சி, கோபுர கலசம் வரைக்கும் போய்விட்டேன், மேல் தளத்தில் கோபுரத்திலே குறிப்பிட்ட நேரத்தில்
தீர்த்த ஊற்றி குடமுழுக்கு செய்ய வேண்டிய அந்த பகுதிக்கு போக வழக்கமான கோயில்களைப் போல இங்கும் மரப்படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த படிக்கட்டுகளில் ஏறுவதற்கு அங்கே அனுமதிக்கப்பட்ட ஒரு 5-6 முக்கியஸ்தர்கள், சரியாக சொல்ல வேண்டுமையானால் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஜாதி கட்டமைப்பிலே உயர்ந்த ஜாதி என்று கருதப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கிற காரணத்தால் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். யாரும் அந்த படிக்கட்டிலே ஏறி போக ஏதுவான உடல்நிலை இல்லாத நிலையிலே உடல்நலம் குன்றியவர்களாக வயதிலே மூத்தவர்களாக இருந்தார்கள். அங்கே நடுத்துறையும் இருந்தார் நம்ம மன்னர். மற்றவங்கெல்லாம் அமைதியாகவே இருந்தாங்க, யாரும் மேலே ஏறி போகலை. ஐயர் மட்டும் இருந்தார் மேலே அந்த செப்பு குடத்தை வைத்து கொண்டு. நடுத்துறை சொன்னார், சின்னத்துறை நீங்கள் போகலாமே எம்எல்ஏ, நீங்கள் நல்ல உறுதியாக தானே இருக்கீங்க, மற்றவர்களை விட நீங்கள் ஏறி போகிற அளவுக்கு உடல்வாக உள்ளவர் தானே என்று சொன்னதும் நான் ஏறி போனேன். அவர் சொல்கிறார், சின்னத்துறை சொல்கிறார், நான் ஏறி போயிட்டேன். கோபுர கலசத்துக்கு பக்கத்தில் ஐயரும் நானும் தான், அதாவது தோழர் சின்னத்துறையும் பிரம்மனுடைய நெற்றியில் பிறந்தவர் இருக்காங்க. தயவுசெய்து கவனியுங்கள், அப்போது சின்னத்துறை தழுதழுத்த குரலில் சொன்னார், அதான் மேலே வந்துட்டோமே, கீழ்ப்பகுதியிலே நிற்கும் போதே அரை மணி நேரம் ஆச்சு, மேல் பகுதி கோபுர கலச பகுதிக்கு வந்த பிறகு இப்போது 30 நிமிடங்கள் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் குடமுழுக்கு செய்யாமல் இருக்காங்கன்னு நான் காத்திருந்தபோது ஐயர் சொன்னார், இன்னும் கருட பகவான் மேலே வரல, அவர் வந்த பிறகு தானே ஊற்றணும். இது செய்தி அல்ல. அப்போ என் காதில் ஒலித்தது, கீழ்த்தளத்தில் நின்று கொண்டிருந்த 5 பெரியவர்கள் என்று கருதப்பட்ட ஒருவர் சின்னத்துறை நிற்கும் போது கருட பகவான் எப்படா வருவார்? ஈரங்காயாத செய்தி இது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் கூட ஆகலை, தங்கமூர்த்தி சரிங்களா, தங்கமூர்த்தியெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து உருகி போயிட்டார். சின்னத்துறை நிற்கிற கலசத்துக்கு பக்கத்தில் கருட பகவான் எப்படிடா வருவார் என்று 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற, ஏதாவது அரசியல் உத்தியை தேர்தல் உத்தியை கையாண்டால்தான் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற முடியும் என்று அத்தனை தொகுதிகளிடம் முயற்சி செய்தபோது எந்த உத்தியையும் கையாளாமல், நான் தொண்டன் உழைப்பேன் என்று வேட்பு மனுவில் எவ்வளவு உன் சொத்து மதிப்பு என்று கேட்டபோது கட்டியிருக்கிற வேட்டியும் சட்டையும் தான் என் சொத்து மதிப்பு என்று எழுதி கொடுத்து விட்டு, களப்பணி ஆற்றுகிற தனி ஒருவனுக்கு கூட ஒரு கோப்பை தேநீர் வாங்கி கொடுக்காமல் வெற்றி பெற்ற சின்னத்துறையை கருட பகவான் எப்படி வருவான், சின்னத்துறன் என்னான்னு கேட்கிற மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பங்கி இனத்தைச் சேர்ந்த மோகர், நீ சட்டமன்றத்திற்கு போக நினைத்து பார்க்கலாமா என்று கேட்ட காந்திக்கு இவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்று நான் கேட்க எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? தங்கமூர்த்தி எவ்வளவு விஷயங்கான உள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் நடக்கும் என்று தான் அவர் கடைசியாக என்னை பேச சொன்னார். அங்கே நான் வந்தேன், நான் வருகிற போது சின்னத்துறை ஏதோ வேற வேலையை எழுந்து போனார். அவரை ஒலிபிரிக்கலே, சின்னத்துறை வாங்க எங்கே போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு புள்ளியை வச்சுட்டு போயிட்டால் கோலத்தை பார்க்க வேணாமா, வாங்கன்னு உட்கார சொன்னேன். உட்கார்ந்தார். நான் சொன்னேன், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அதே தொகுதியில் தான் நானும் சட்டமன்ற உறுப்பினர். இங்கே என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்கு அல்லும் பகலும் பாடுபட்ட அண்ணன் சந்திரசேகர் இருக்கிறார், பல பேர் இங்கே இருக்கிறீர்கள், பல்வேறு நிலைகளிலிருந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தவர்கள். நான் சொன்னேன், 16 கோவில்களுக்கு குடமுழுக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற வடபுலத்தில் இருக்கிறவங்கள்லாம் வந்து வழிபட்டுட்டு போகிற கோயில்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு 5 பெரிய கோயில்களுக்கு குடமுழுக்கு போயிருக்கேன். என்ன வித்தியாசம்னா, தோழர் சின்னத்துறை சென்ற பிறகு அரை மணி நேரமாக கருட பகவான் வரலை, ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே கருட பகவான் வந்துட்டார். கருட பகவான் வந்துட்டார் வாங்க கவிதை பித்தன், கருட பகவான் வந்துட்டார் வாங்க கவிதை பித்தன் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்று சொல்லிவிட்டு சொன்னேன். எனவே கருடங்கள் மேல் பிரச்சனை இல்லை, இன்றைக்கு எஞ்சி இருக்கிற சில திருடங்கள் மேலே தான் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட திருடர்களுடைய கொடுமை மனித சமூகத்தில் தொடரக்கூடாது என்று நாம் விரும்புவேனால் நினைப்போமேயானால் விருப்பம் விளைவு கொள்வோமேயானால் அண்ணன் டாக்டர் ஜெயராமுடைய காந்தியின் பகவத்கீதை மட்டுமல்ல அவருடைய 18 நூல்களையும் நீங்கள் படித்து
அவருக்கல்ல அவருடைய கருத்தியலுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.